அது ஆரம்பிச்சான் கணத்துக்குள்ள சீனுவா? ஆமா, ஏதோ காணாத அதை கண்டுட்ட மாதிரி காலையில இருந்து புதிய ஆட்டம் போட்டுக்கிட்டுதான். சின்ன சிறுத்தில இருந்து பழகின பழக்கமாச்சே. அங்க பட்டணத்துல ஆறு எது குளம் எது? அங்கதான் கடல் இருக்க, அங்கெல்லாம் குளிக்க விட மாட்டாங்களாம், போலீஸ் புடிச்சுக்குமா. ரெண்டு பேரும் காட்டும்ல. ஓ சீனு, அவரை வேட்டி துணி கட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன கண்ணம்மா, தாளிச்ச சாப்பாடா இல்ல தயிர் ஊறுகாயமா? டேய் போய் உன் பழைய மாட்டிட்டு வரல, என்ன வேட்டி இருந்த கட்டிட்டு வரா. டேய் சும்மாடா, சாயங்காலம் வரைக்கும் வேற எந்த வேலையும் இல்ல, இங்கே நீச்சிருக்கான். அதுக்கு இல்லடா, புள்ள ரொம்ப வெக்கப்படுறா. இது வெக்கமா? இங்க பாரு. ஓ, இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோமனு கட்டே திருறானே, பிறந்ததுன்னு அதை பாக்குறல்ல, அதெல்லாம் வெக்கமா தெரியலையா? அத நீயும் கோமனை கட்டிருந்தா பரவாயில்ல, கட்டிக்கிட்டியும் கண்டது கடையிலும் போட்டுக்கிட்டு தான் வெக்கப்படுறா. போ போய் வேட்டி கட்டிட்டு வா. இங்க பாரு, இங்க பாரு. நீ கல்யாணம் பண்ணால் பண்ணடா, எனக்கு பெரிய தலைவேதனையா போச்சு. சரி சரி, சோத்த போடு. அதான் லிங்கி கிட்ட வந்துட்டல, இனி என்ன வைக்கும் சொல்றா டே. போடு உள்ள, அதான் லிங்கி கட்டிட்டு வந்துட்டே. மரவா சிரிக்கிறியா? அதான் சிரிக்கிறது நான் இப்ப நல்லா வச்சிருச்சு. இவனுக்கு வயசாயிருக்க ஒளிய, இன்னும் விவரம் பத்தாது பிள்ளை, எல்லாத்துலயும் குழந்தையாவே இருக்கான். புது பொண்ணுங்க எப்படா இருட்டு விழு காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன விளக்க தொடச்சிட்டு இருக்கிய? அது சரி, உன் புருஷனுக்கு வெளிச்சம் தான் பிடிக்கும்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ கொடுத்த மீன் குழம்ப என் புள்ள ஒருத்தனே அம்பிட்டையும் கொண்டா கொண்டான்னு சாப்பிட்டுட்டான். இந்த இது என்னதுங்க? நம்ம தோட்டத்து மல்லிகைப்பூ, தலை நிறைய வச்சுக்க. எனக்கு வேண்டாம். என்னது பூ வேண்டாமா? இந்த பாரு புள்ள, சுமங்கலி பொண்ணு பூ வேண்டாம்னு சொல்லக்கூடாது, தெரியுமில்ல? ஏன் புள்ள, எனக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது ஓரியாட்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு வேண்டாம். இந்த பாரு புள்ள, பகல்ல எல்லா புருஷமாரும் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் வரப்பா தான் நடந்துக்குவாங்க. ரவைக்கு சீவி முடிச்சு சிங்காரிச்சு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும், புரியுதா? நான் வாரம் புள்ள. சுப்பையா, நீயும் கொஞ்சம் நேர்ந்து போப்பா, புதுசா வண்டியில போட்டுனா எல்லா மாடும் மிரளத்தான் செய்யும், பார்த்து பக்குவமா பழக்கப்படுத்து. நான் வாரேன். கண்ணம்மா. என்ன மச்சான்? இங்க வா புள்ள. என்ன மச்சான்? பூவை ஏன் புள்ள மாடத்திலே போட்டு வச்சிருக்க? வேண்டாம் தான். சுமங்கலி பொண்ணு பூவை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு விளைச்சலக்காரமா சொன்னாங்கல்ல? அவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டாம். புருஷனை தின்ன தாண்டி பூவும் போட்டு வேண்டாம்னு சொல்லுவா. ஐயோ மச்சான், நான் வேண்டாம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்படி விதவிதமா அர்த்தம் எடுத்து பேசுறீங்களே. மல்லிய பூ வாசனை மனசு கெடுக்குங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கும் ஆசையா சீவி சிங்காரிச்சு தலை நிறைய மல்லி போட உங்க முன்னாடி வர தெரியும். ஆனா அத பார்த்து நீங்க ஆசைப்பட்டு என் பக்கத்துல வருவீங்க, அப்புறம் ஆம்பளையா நடந்துக்க முடியலையேன்னு வேதனைப்படுவீங்க. அப்படி ஒரு வேதனைய தரக்கூடாதுன்னா கண்ணம்மா? சத்தியமா வேணான்னு சொன்னது அந்த ஒரே அர்த்தத்துலதான் மச்சான், நம்புங்க. கண்ணம்மா என்ன மன்னிச்சிடு, என்கிட்ட குறை இருந்தா கட்டிதான், என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் குத்தமா படுது.
இனிமே என் ஆயுசுக்கும் உன்னை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன் கண்ணம்மா, தப்பா பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. நீ போந்த இப்பதான் வந்தேன். இது என்ன உத்தியோகம்? காலையில வைத்திருக்கிற ஒரே தகராறு, சோறு வேணாம் போயிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா ஒண்ணையும் காணும். அத அப்புறம் நானே சமையல் பண்றேன். சரி சரி, நான் தாளிச்சு குடுக்கறேன் கொண்டா. இன்னார வேலை பாக்கிறதுனானு கடைசி வந்து பேர் எடுத்துருந்தியா? பெசாம வெடிக்க பாரு. என்ன செய்யுது பெசாம? என்ன பெசாம? இன்னைக்கு நம்ம சமையல் தான், சும்மா வெடிக்க பாரு. பாரு, எல்லாருக்கும் இன்னைக்கு பேதி ஆக போகுது. அப்புறம் வைத்தியத்துக்கு உங்க அப்பாட்ட போய் நிக்கணும். சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத, சாப்பிட்டு அப்புறமா பேசு. கண்ணம்மா வாடா, கரெக்டா சோத்து நேரத்துக்கு வந்துருவிய. வா. ஏம்புள்ள என்ன அவன வேலை செய்ய விட்டு என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டா இருக்க? நான் இவ்வளவு சொன்னேங்க, அதுதான் கேட்க மாட்டேங்குது. இல்லடா சுப்பையா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சோறாக்கி போடுன்னு கேட்டேன். ரோட்ல போறவங்க எல்லாம் போடுறதுக்கு நான் மடமான்னு கேட்டது, அதனால தான் அப்புறம் நானே சமையல் பண்ணிக்கிறேன். ஏடி அப்படியா சொன்ன? அவனை யாரு நினைச்ச? உனக்கு அந்த அளவுக்கு தூராய் போச்சா? டேய் மடையா, நான் சும்மா விளையாட்டு சொன்னடா. கண்ணம்மா என்ன சொல்லுமா? என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா, சரியான லூசா இருக்கேடா. என்ன மன்னிச்சிரு புள்ள, அவனை பத்தி ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது, அதனாலதான் அந்த மாதிரி அடிச்சிட்டேன். பரவாயில்ல விடுங்க, ரெண்டு பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். சரி சரி நடரா, என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அதுக்காக இப்படி பைத்தியமா வட இருப்பாங்க. பாவம் கண்ணம்மா, நாலு நாளைக்கு காது கேட்கதா இல்லையோ. சரியான செமடியா கண்ணம்மா? சீனு பேசாம சாப்பிடு, குடுபே விடுறா. அவளை கண்ணாலம் கட்ட நாள் வந்து ஒரு நாள் கூட அடிச்சது இல்ல தெரியுமா? இன்னைக்கு ஒன்னால போட்டு அடிச்சு விட்டேன். என்ன நீ வச்ச குழம்பு எப்படி இருக்கு? எந்திரா, எந்திரி எந்திரி. உனக்கு எதுக்குடா அந்த உத்தியோகம்ல? போடா போய் கட்டில உட்காரு. சீக்கிரம் வேற நல்ல குழம்பா வச்சு அவனுக்கு சோத்த போட்டு எனக்கு அனுப்பி கொண்டு வா.